Hi friends, welcome to Sandhya Kutti channel. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா குக்கிங் ரெசிபி நம்ம பார்க்க போறதுல அது சம்பந்தப்பட்ட கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த கரை படிஞ்சி இருக்கிற இடல வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். எந்த கஷ்டமும் இல்லாம சூப்பரா வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த பர்னர் எல்லாம் பாருங்க ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சி இருக்கு. இது தனியாவும் நாம கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க இதுல வந்து நிறைய வந்து கரை படிஞ்சிருக்கு. இது எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுல் ஒன்னு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம பர்னர் நம்ம வெச்சிக்கிட்டு அது மூங்குற அளவுக்கு நம்ம ஒயிட் வினிகர் இருக்கும் அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேத்தாச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் சோடா அத சேர்த்துக்கலாம். அது கூடவே லெமன் இருக்கு பாருங்க அது வந்து பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த லெமனையும் இதுவே வந்து போட்டுக்கங்க. அப்பதான் வந்து இது நல்லா வந்து க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும். இது கூடவே டிஷ் வாஷ் கிளீனர் வந்து நீங்க எது வெச்சிட்டு இருக்கீங்களோ அத வந்து அப்ளை பண்ணிக்கங்க மேல. அந்த கறை எல்லாம் வந்து சீக்கிரமா வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுல் ஒன்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இந்த சுத்தியிலே இருக்கிற கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்றதுக்காக தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒயிட் வினிகர் எடுத்துக்கிட்டோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு எடுத்துக்கலாம். அது கூட டிஸ்வாஸ் கிளீனர் வந்து இது கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ½ லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வந்து நரக்கப்ப வந்துடுச்சு. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே இருந்தா நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணுவோம் ஸ்க்ரப் அத வச்சு நம்ம லேசா இது மாதிரி கிளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸியாவே நல்லா அழுக்கு வந்துடும். பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற போட்டு வச்சோம். எவ்வளவு கிளீன் ஆயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அழுத்தி கிளீன் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே கிளீன் ஆயிடும். பாருங்க முன்ன வந்து எப்படி கரை படிஞ்சிருந்தது இப்ப எவ்வளவு கிளீன் ஆயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பிளேட்டும் பாருங்க அதே மாதிரி கிளீன் ஆயிட்டு வந்திருக்கு. இப்ப இந்த சுவிட்ச் ஆன் பண்ற இடத்துல நீ வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. ஈஸியாவே அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்து கொஞ்சமா தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க கேஸ் வந்து அப்படியே நம்ம ஃபிட் பண்ண பின்னாடி கூட நீங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு லேசா தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த பர்னர் வந்து நம்ம நேத்து ஊற போட்டு வச்சிருந்தோம் இது வந்து எப்படி நம்ம வந்து நம்ம ஒரு அளவுக்கு நம்ம க்ளீன் பண்றதுன்னு நான் பார்க்கலாம் நம்ம பிரஷ் வச்சு நம்ம டூத் பிரஷ் வச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதுல இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரீ ஆயிட்டு வரும் சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க ஸ்டாண்டர் ஸ்க்ரப் போட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம பர்னரை ஃபிட் பண்ணிட்டு ஸ்டாண்டர் போட்டு விட்டுக்கலாம் இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து மட்டும் வளைச்சி விட்டுருங்க சூப்பரா வந்து க்ளீன் ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க பாருங்க எவ்வளவு க்ளீனா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்